தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் விளக்கம். இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும். சிறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் மகளிர், மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் ஈடுபடும் மகளிர், நடைபாதை வணிக மகளிர், 1க்கும் மேற்பட்ட வீடுகளில் வேலை செய்யும் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும். அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்த நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MKStalin விளக்கம். சட்டப்பேரவைக்கு கருப்பு உடை அணிந்து வந்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவசர நிலை காலத்தில் தமிழ்நாட்டு தலைவர்கள் பட்ட கஷ்டத்தை நினைவுகூர கருப்பு உடையில் வந்ததாக விளக்கம். ஆளும் கட்சி எதிர்கட்சி எம்பிக்களின் போட்டி முழக்கத்தால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ராகுல் காந்தி தகுதி நீக்கம், அதானி விவகாரத்தை எதிர்கட்சிகள் எழுப்பியதால் மக்களவையும் ஒத்திவைப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் 2023 நிதி மசோதா நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் விவாதமின்றி மசோதா நிறைவேற்றம். அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி எம்பி பதவி நீக்கத்திற்கு எதிர்ப்பு. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றம் வருகை. ஓபிசி பிரிவினரை ராகுல் காந்தி தொடர்ந்து அவமதிப்பதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை எனவும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. நீதிமன்ற உத்தரவுகளுக்கு கட்டுப்படாமல் நாடகங்களை காங்கிரஸ் கட்சியினர் அரங்கேற்றி வருவதாகவும் விமர்சனம். காரைக்குடி மற்றும் தென்காசி மையங்களில் தேர்வெழுதிய 2700க்கும் மேற்பட்டோர் TNPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக EPS குற்றச்சாட்டு. குரூப் 4 தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். TNPSC தேர்வில் ஒரே பயிற்சி மையத்திலிருந்து 2000 பேர் தேர்ச்சி பெற்றதாக வந்த தகவல் பல 1000 இளைஞர்களின் கடின உழைப்பை வீணாக்கியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். தமிழக அரசு தீவிர விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்திருந்தால் மறு தேர்வு நடத்த முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காரைக்குடி தேர்வு மையத்தில் 700 பேர் தேர்ச்சி பெற்ற விவகாரம் குறித்து TNPSC விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் பதில். ராகுல்காந்தி விவகாரம் குறித்து பேரவையில் பேசிய செல்வ பெருந்தகை மற்றும் நைனா நாகேந்திரன் ஆகியோரின் பேச்சுக்கள் நீக்கம். நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றத்தின் முடிவுகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிப்பது சரியாக இருக்காது என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். நீதிமன்ற விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு தலையிடுவது கிடையாது. ராகுல்காந்தி மீதான நடவடிக்கை அனைத்தும் சட்டப்பூர்வமானது என சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. அம்பாசமுத்திரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பற்களை ASP பல்வீர் சிங் உள்ளிட்ட போலீசார் பிடுங்கியதாக கூறப்படும் விவகாரம். பாதிக்கப்பட்ட லட்சுமி சங்கர், சுபாஷ், வெங்கடேஷ் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சேரன் மகாதேவி சாராட்சியர் சம்மன். திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம். சர்ச்சைக்குள்ளான ASP பல்வீர் சிங்கை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி DGP சைலேந்திர பாபு உத்தரவு. 2021 கார் விபத்து வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகை யாஷிகா ஆனந்த் மீண்டும் வருகிற ஏப்ரல் மாதம் 25 ஆஜராக யாஷிகாவுக்கு உத்தரவு. ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை அதிகாரிகள் முறையாக பின்பற்றுவதில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மீண்டும் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கிய பின்பே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. தமிழ்நாட்டில் RSS பேரணியை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற அனுமதியை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு வழக்கு. தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சேலம் 4 ரோடு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம்.
சாலை மறியல் செய்த பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாகன ஓட்டிகள், தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆன்லைன் ரம்மி விளையாடி சுமார் 400,000 மேல் பணத்தை இழந்த கூலி தொழிலாளி தற்கொலை. ஏற்கனவே மணப்பாறையில் ஒருவர் லூடோ விளையாடி கடனாளியாகி ரயில் முன்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தொடரும் சோகம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தினமும் வகுப்பு தொடங்கிய முதல் 10 நிமிடம் ஹாப்பி கிளாஸ் நடத்தப்படும். மாணாக்கர்கள் நாள் முழுவதும் சோர்வின்றி மகிழ்ச்சியாக இருக்க நடவடிக்கை என பட்ஜெட் தாக்கல் செய்த மேயர் பிரியா அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவ மாணவிகள் தலா 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஹவுஸ் டிரெஸ் எனப்படும் டி ஷர்ட்டுகள் வழங்கப்படும். அரக்கு, பச்சை, மஞ்சள், ஊதா என 4 வண்ணங்களில் 28,200 மாணவர்களுக்கு வழங்கப்படும் என மேயர் பிரியா அறிவிப்பு. சென்னையில் April 3 சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான IPL போட்டி ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கிய அரை மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது. வரும் 3 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டியை காண ரசிகர்கள் பேரார்வம். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான வளாகத்தில் விடிய விடிய காத்திருந்து முண்டியடித்து டிக்கெட்டுகள் வாங்கி சென்ற ரசிகர்கள். பள்ளி மாணவர்களின் விவரங்கள் திருடி விற்கப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரம், சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. நாகர்கோவில் அருகே திருமண நிகழ்ச்சிக்காக கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது மின்சாரம் தாக்கி தாயார் பலியான நிலையில் சோகமே உருவாக நடந்தேறிய திருமணம். மின்சாரம் தாக்கி நேற்று தாயார் பலியான நிலையில் இரு வீட்டாரின் வேண்டுகோளை ஏற்று இல்வாழ்க்கையை ஏற்ற மணப்பெண். திருப்பதி அருகே பசுமாடு ஆற்று மணலை சாப்பிடுவதைக் கண்டு வியப்படைந்த மக்கள், உடலில் தாது சத்து குறை ஏற்பட்டால் பாஸ்பரஸ் உப்பு போன்ற சத்துக்களை பெற பசுக்கள் மணலை சாப்பிடும் என பராமரிப்பாளர்கள் விளக்கம்.